கண்ணத்தில் முத்தபிட்டால் உள்ளந்தால். அன்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பன்முக நோக்கில் பாரதி என்கிற நூல் வெளியீட்டு விழாவிற்கு முன்னதாக இங்கே டாக்டர் லலிதா மோகன் அவர்கள் மிக அருமையான ஒரு இசை அனுபவத்தை நமக்கு அளித்திருக்கிறார்கள். அவர்கள் டாக்டர் எம்எல்வி அவர்களுடைய சிஷ்யை மற்றும் ப்ரொஃபஸர் டி ஆர் சுப்பிரமணியம் அவர்களுடைய சிஷ்யாக இருக்கிறார்கள். மிக அருமையான ஒரு இசை தொடக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கியிருக்கின்றது. ஏற்கனவே 15 நிமிடங்கள் நமக்கு பாரதியாரின் பாடலை பாடினார்கள். இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்தையும் பாடியிருக்கிறார். அவருக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்குவதற்காக தமிழ், பாரதி மற்றும் அறிவியல் இவற்றையெல்லாம் முப்பாலாக கரைத்து குடித்த முனைவர் வாவே சுப்பிரமணியம் அவர்கள், வாவேசு என்று அழைக்கப்படுகிற மேனாள் முதல்வர் விவேகானந்தா கல்லூரி மற்றும் மாணவில் பண்பாட்டு மையத்துடைய தலைவராக விளங்கக்கூடிய வாவேசு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நூலினுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக மகாகவி பாரதியுடைய மைத்துனர் மகனாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற பொறியாளர் திரு ஆர் சுந்தர் பிஇ பிஜிடிஎம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு பணிவன்போடு அழைக்கின்றோம். நூல் நயவுரை நிகழ்த்தவிருக்கின்ற கவி மாமணி குமரி செழியன் பாரதி கலைக்கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவரை மிகுந்த பணிவன்போடு உங்கள் கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றோம். வரவேற்புரை நல்குவதாக இருந்த டிவே சுவாமிநாதன் அவர்கள் இங்கே வர இயலாதபடியால் அந்த வரவேற்புரையை என்னையே வழங்குமாறு அம்மா அவர்கள் பணித்துள்ளார்கள். அந்த வகையிலே மிகச்சிறந்த நபரைத்தான் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்க அழைக்க முடியும். தமிழ் வளர்த்த சான்றோர் மந்திரச் சொல் என்று பல்வேறு விதமாக தமிழையும் பாரதியையும் எல்லா அரங்குகளிலும் குறிப்பாக மயிலையிலே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஐயா வாவேசு அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார்கள். நிறைய ஐயா பெரியண்ணன் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சிறப்புரை ஆற்றுவதற்காக இங்கே மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தேசிய தலைவராக இருக்கிறார். எல்லாரும் கொஞ்சம் கை தட்டலாம். வாழ்த்துறை வழங்குவதற்காக அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடை கிடைக்கின்றோம். இந்த விழாவினுடைய கதாநாயகியாக விளங்கக்கூடிய புலவர் டி வே விஜயலட்சுமி அவர்களை மேடை கிடைக்கின்றோம். பலர் அறியாத ஒரு உண்மை இருக்கலாம், நமது தமிழ் தாத்தா அவர்கள் இவருடைய மாமா தாத்தா என்று உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. ஸோ அந்த வகையிலே அவர் போலவே இவரும் வே என்கிற ஒரு எழுத்தை தாங்கி வருகிறார். கடந்த நிகழ்ச்சியிலே இதே அரங்கத்திலே அவர் தந்தையாரை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியிலே இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய கோ பெரியண்ணன் அவர்கள் தேசிய தலைவராக இருக்கின்றார்கள். நூல் வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றார்கள். நமது எழுத்தாளர் சங்கத்திலே டாக்டர் விக்ரமன் அவர்கள் 2015 வரை அவர்கள் வாழ்ந்தார்கள். மிகச் சிறப்பான ஒரு முறையிலே சங்கத்தை நடத்தி சென்றார்கள். அந்த வகையிலே அதை மேற்கொண்டு எடுத்து நடத்தக்கூடிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு என்பதை உணர்ந்து அதை எடுத்துக்கொண்டு அனைவருடனும் ஒரு நட்புடன், ஒரு இயல்புடன், ஒரு உறவுடன் இந்த சங்கத்தை வெகு சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய இங்கே தலைவர் அவர்களும் செயலாளர்களும் வந்திருக்கிறார்கள். பொருளாளரும் வர இருக்கின்றார்கள். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையோ இருந்தாங்க, அதாவது விக்ரமன், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், ரூஸ்வெல்ட் என்கிற ஒரு ட்ரையோ. இந்த ட்ரையோ ஒரு புது ட்ரையோ. இப்போ எப்படி கேஜிஎஃப்னு சொல்கிறாங்க ஆர்சிபி டீமில், அதாவது கோலி, கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஃபேஃப் டூப்ளசி கேஜிஎஃப், அந்த மாதிரி இவங்க ஒரு ட்ரையோவாக இருக்காங்க. பெரியண்ணன் அவர்கள், அதே போல் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள், இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய பேக்கி பிரபாகரன் அவர்கள் எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கின்றார்கள். அவர்கள் மூவரையுமே நாங்கள் வருக வருக என்று விழாக்குழுவின் சார்பாக இங்கே வரவேற்பதிலே மிகுந்த பெருமை கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நூல் நய உரை ஆற்ற இங்கே வருகை புரிந்துள்ள பாரதி கலைக்கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கவி மாமணி குமரி செழியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம்.
சற்று முன் மேடை ஏறிய பேகி பிரபாகரனை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டால் இருந்தாலும், அந்த ட்ரேயோ என்று சொன்னேன் அல்லவா, அந்த ட்ரேயோவில் மூன்றாவதாக இவர் தான் இருக்கிறார். எழுத்தாளர் சங்கத்தை தாங்கி பிடித்து இப்பொழுது மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விழா மேடைக்கு முன்பாக முதல் பாரதி விருது பெற்ற கவிஞர் மதிவண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பூபாலம் இதழை நடத்தக்கூடிய ஆர்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல் ப்ரோபஸ் கிளப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். புதுகை தர்மராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பல அருமையான நபர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். டாக்டர் கஸ்தூரி ராஜா அரசினுடைய மிகப்பெரிய விருதை பெற்றவர்கள் சென்ற நிகழ்ச்சியிலே வாழ்த்துரை வழங்கினார்கள். அதே போல் டாக்டர் கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவரையுமே இந்த விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என்று இரு கரம் கூப்பி நாங்கள் வரவேற்பதிலே மிகுந்த பெருமை கொள்கிறோம். இது எப்படின்னா, இந்த 2-in-1 பண்ணிட்டோட நமக்கு நிறைய நேரம் மிச்சமாகுது. ஸோ ஆகவே இப்பொழுது நாம் நிகழ்ச்சியிலே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைவரையும் கௌரவிக்க வேண்டிய நேரம். நமது விஜயலட்சுமி அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய முனைவர் வாவே சுப்பிரமணியம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அப்பப்போ கை தட்டணும். இந்த ரூமில் கொசுலாம் இருக்காது, இருந்தாலும் கை தட்டினா மகிழ்ச்சியாக இருக்கும். கொசு இருந்தால் அது ஓடிப்படும். சார் மேட்சாக கொடுத்துருக்கா சார், ஷால் அண்ட் அந்த என்வலப் மேட்சிங். பாரதியார் பாடலும் தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடிய டாக்டர் லலிதா மோகன் அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. ஜெயின் கல்லூரியினுடைய பேராசிரியர் முத்துச்செழியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். பன்முகநோக்கில் பாரதி என்கிற நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய முனைவர் கோ பெரியண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகின்றது. எளிமையின் மறுபெயராக விளங்கக்கூடிய பெரியண்ணன் அவர்கள், அடுத்தபடியாக முதற் பிரதியை பெற்று வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய மகாகவி பாரதியார் அவர்களின் மைத்துரர் மகன் திரு ஆர் சுந்தர் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகின்றது. நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். பாரதியார் அவருடைய ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. பாரதி விருது பெற்றவர் வந்திருக்கிறார். பாரதியை கொண்டாடக்கூடிய வாவேஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே பாரதியே இங்கே நேராக வந்ததாக நாம் நினைத்து கொண்டு பெருமைப்பட வேண்டும், மகிழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். நூல் நயவுரை நிகழ்த்த இருக்கின்ற கவி மாமணி குமரி செழியன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகின்றது. இந்த நூலுக்கு மிக சிறப்பான ஒரு அணிந்துரையை அவர்தான் வழங்கியிருக்கின்றார். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர், ஏற்கனவே கவிதை இரவு அமைப்பின் அமைப்பாளராக இருந்தார், உரத்தஸ்தனி அமைப்பின் இணைச் செயலாளராக இருந்தார். தமிழகத்தில் இவரை அறியாத ஒரு கவிஞரோ எழுத்தாளரோ இருக்க முடியாது. இதயகீதம் ராமானுஜம் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகின்றது. லூகாஸ் டிவிஸிலிருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது பல்வேறு கல்லூரிகளிலே தமிழ் பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக தமிழ் ஆசிரியராக இருந்து கொண்டு நமது எழுத்தாளர் சங்கத்திலே பொருளாளராக இருக்கக்கூடிய முனைவர் பேகி பிரபாகரன் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. பாலசாண்டிலனி போட ஒரு யங்ஸ்டரை போடுங்க அப்படின்னு என்னை ரெக்கமெண்ட் பண்ணது அவர் தான். அவருக்கு தெரியாது, அவர் என்னோட ஒரு வயசு தான் பெரியவர். இப்பொழுது நூல் வெளியீடுக்கு நாம் செல்கின்றோம். முகூர்த்த நேரம் என்று சொல்வார்களே அப்படி எல்லோருமே வந்துவிட்டதால் பார்வையாளர்களும் பிரமுகர்களும் யாருக்குமா
குருமூர்த்தி மணிவாசகர், மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் முனைவர் ச மே மீனாட்சி சோமசுந்தரம் அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். நன்றி உரை நவில இருக்கின்றார்கள். நிகழ்ச்சி நிறைவிலே இப்பொழுது அவருக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. சென்ற முறை நடந்த இரண்டு நூல்களையுமே அவர்தான் பதிப்பித்தார். மிக அருமையான நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டன. கிட்டத்தட்ட அதே ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க போன முறையும். அதே இடத்துல தான் மதிவண்ணன் சார் உட்கார்ந்துருக்கார். பன்முக நோக்கில் பாரதி, அதாவது பாரதியார் திருக்குறள், இந்த மாதிரியான நூல்கள் தொடர்ந்து வெளியிடப்படக்கூடிய காரணமே இன்னும் நாம் அறிய வேண்டிய பல்வேறு அம்சங்கள். இப்பொழுது திரு குருமூர்த்தி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். மணிவாசகர் பதிப்பகத்திலே முக்கிய ஒரு பொறுப்பிலே இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளராகவும் அவர்தான் இருந்திருக்கிறார். நேற்றே வந்து இந்த பேனரை எல்லாம் கட்டி நம்ம விஜயலட்சுமி அம்மாவுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்துவதற்காக செயல்பட்டவருக்கு நாம் இப்பொழுது சிறப்பு செய்திருக்கிறோம். நம்முடைய என்றும் அந்த பாலன் சேர்ந்திருக்கு, என்றும் இளமையானவர், ஒரு வயதெல்லாம் இல்லை. பாலசாண்டில் ஐயா அவர்களுக்கு அம்மையார் அவர்கள் சால்வை அணித்து கௌரவப்படுத்துவார்கள். தமிழ்நாட்டில் பாரதி விழா என்றால் ஸ்ரீராம் சிஸ் நடத்துறதெல்லாம் அவர்தான் இணைப்புடை. மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், பன்முக ஆற்றலாளர் நம்முடைய பாலசாண்டியன் அவர்கள். வாழ்த்துக்கள். பன்முக நோக்கில் பாரதி என்கிற நூலினை இப்பொழுது வெளியிடப் போகிறோம். முனைவர் கோ பெரியண்ணன் அவர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார்கள். நூலினுடைய முதல் பிரதியை பாரதியாருடைய மைத்துனர் மகன் ஆர் சுந்தர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். தொடர்ந்து அனைவரின் கையிலுமே இந்த நூல் இருக்கும். ஊடக துறையிலிருந்து யாராவது வந்திருந்தால் இந்த புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளுமாறு அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பிலே செயலாளர் அவர்கள், நூல் ஆசிரியருக்கு பொருளாளர் அவர்கள், செயலாளர் இருவரும் இணைந்து சிறு பொற்கிணியும் சால்வையும் அணிவித்து மகிழ்கிறார்கள். எழுத்தாளர் சங்கம் அம்மா விஜயலட்சுமி அவர்களை கௌரவிக்கிறது. ஐயா உங்க பேர் அறிவுடை நம்பி அவர்கள் நூலாசிரியரை கௌரவிக்கின்றார்கள். நந்தனம் கலைக்கல்லூரியிலிருந்து பேராசிரியர் ஏழுமலை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மாசிலாமணி அவர்கள் நூலாசிரியரை கௌரவிக்கின்றார்கள். இந்த பன்முக நோக்கில் பாரதியார் என்கிற நூல் இன்று வெளியாகி இருக்கிறது அல்லவா, அது 200 ரூபாய் விலை. இன்ற மேடையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு 150 ரூபாய்க்கு கிடைக்கும். வெளியில் வச்சுருக்காங்க, நீங்கள் போகும்போது வாங்கிக்கலாம். எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் கோ பெரியண்ணன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார்கள். மணிவாசகர் பதிப்பகம், புலவர் விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய பன்முக நோக்கில் பாரதி என்ற நூலை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு தலைமை